அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பில் நாம பார்க்க போற ஒரு புது தலைப்பு மனிதனுடைய இதயம். இதயம் என்பது எங்கே இருக்கிறது, அதோட லொகேஷன், அதனுடைய பல்வேறு அமைப்புகள் என்ன, அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோ தொகுப்பில் நாம் அறிய இருக்கிறோம். ஆக இதயம் என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம உடம்புல நிறைய நம்ம உடலானது தசையால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு, தசையும் எலும்பும் சேர்ந்து ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் இதயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. இதயமானது ஒரு சிறப்பு தசைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா கார்டியாக் மசில்ஸ், கார்டியாக் இதய தசைகளால் ஆக்கப்பட்ட ஒரு சிறப்பு உறுப்பு தான் இதயம் என்பது. இந்த இதயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனுடைய சுற்றோட்ட மண்டலம் இருக்கு இல்லையா, சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த சுழற்சி, இந்த இரத்தத்தை உடல் முழுக்க செலுத்த வேண்டும். அது செலுத்துவதற்கு ஒரு உறுப்பு, அதுதான் அடிப்படை வேலை. ஹார்ட், பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதயத்தை, இதயமானது இரத்தத்தை பல்வேறு பகுதிகளுக்கு மிக வேகமாக செலுத்துகின்ற ஒரு அமைப்பு. சோ அந்த இதயனுடைய இருப்பிடம் என்ன, அது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, அதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, அதை பற்றின ஒரு தொகுப்பை நம்ம பார்க்க போறோம். இப்ப இதயம், மனித இதயம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் அது என்ன சொன்னா, இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன், இரத்தத்தை செலுத்துகின்ற, உடல் முழுக்க செலுத்துகின்ற ஒரு அமைப்பு. அப்படி பார்க்கும்போது இதயத்தில் இருக்கிற சிறப்பு தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது கார்டியாக் தசைகள், கார்டியாக் தசைகள் ஆக்கப்பட்டிருக்கு. இதயத்துடைய இருப்பிடம், அது அமைப்பிடம் எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இரண்டு நுரையீரல்கள் இருக்கிறது. இந்த இரண்டு நுரையீரலுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது எங்க இன் தொராசிக் கேவிட்டி, எங்க இருக்கு தொராசிக் கேவிட்டி. தொராசிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இது பாருங்க, இது இது நுரையீரல் வச்சுக்கலாம், இன்னும் நுரையீரல் இருக்கு லங்ஸ், இந்த இரண்டு நுரையீரல்ல பார்த்தா ஒரு சின்ன ஒரு இடைவெளி காணப்படும். இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இது இது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொராசிக் கேவிட்டி. ஸோ இங்கதான் இருக்குனாக்கா ஹார்ட், இரண்டு நுரையீரலுக்கு இடையே இருக்கு, முழுக்க முழுக்க எங்க இருக்கா தொராசிக் கேவிட்டி சொன்னா. இன்னும் மிக சுருக்கமாக மிக தெளிவாக சொன்னாக்கா அது இருக்கிற இடம் இருந்தாக்கா மீடியாஸ் டீனியம் அப்படிங்கிற இடம். சோ லங்ஸ் எங்க இருக்கு, சாரி இதயம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டினா என்ன, அது தொராசிக் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இரண்டு நுரையீரலுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட பகுதி இடைவெளி காணப்படும். இந்த இடைவெளி பேர் மீடியாஸ் டீனியம். இந்த பகுதி தான் இதயம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதயம் கார்டியாக் தசைகளால் ஆக்கப்பட்டிருக்கு, அது இருப்பிடம் எங்கே அப்படின்னு கேட்டாக்கா இந்த தொராசிக் கேவிட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். தொராசிக் கேவிட்டிக்குள்ள குறிப்பா எந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பேர் சொல்றோம் மீடியாஸ் டீனியம். மீடியாஸ் டீனியம் என்ன, இரண்டு நுரையீரலுக்கு இடையே உள்ள ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த இதயம் மனிதத்தில் பார்த்தாக்க ஒரு அடல்ட்ல பார்க்கும்போது எப்படி இருந்தாக்கா அவருடைய எடை அப்படின்னு பார்க்கும்போது 300 கிராம் அவருடைய எடை. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னாக்கா இதயம் வந்து ஒவ்வொருத்தருடைய கைப்பிடி அளவு காணப்படும். உதாரணமா ஒரு கைப்பிடி, ஒருத்தருடைய கைப்பிடிக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல வருவாங்க. சோ கைப்பிடி அளவு அப்படின்னு சொல்லலாம். அப்ப எடை 300 கிராம் கைப்பிடி அளவு காணப்படும் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவோம்னா இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா இதயமானது இடது பக்கமா சற்று சாய்ந்து காணப்படும், சற்று சாய்ந்து காணப்படும்.
எந்த பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் சற்று சாய்ந்து காணப்படுகிறது சொல்லலாம் படம் நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம புத்தகத்துல ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு நிறைய இரத்த குழாய்கள் வெளியே வரும் அது எந்த இடத்துல இருந்து வெளியே வருது இதயத்துல நான்கு அறைகள் உள்ளதுன்னு படிச்சிருக்கோம் ஒவ்வொரு அறையிலிருந்தும் ஒவ்வொரு இரத்த குழாய்கள் வெளியே வரும் நம்ம படத்துல பார்த்துருக்கோம் அது சொன்ன புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கும் அது இதயத்துடைய அமைப்பு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலான அமைப்பும் கூட அந்த சிக்கலான அமைப்புள்ள இதயத்தை நாம எழுதுல எப்படி புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில ஒரு சிறிய ஒரு எளிமையான ஒரு வரைபடம் நம்ம போட போறோம் அதை நம்ம இப்ப பார்க்கலாமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் இதயத்துடைய அமைப்பு உங்களுக்கு எழுத ரொம்பவும் ரொம்பவும் எளிமையா புரிய வைக்கிறவர்கள ஒரு சின்ன வரைபடம் நம்ம போட போறோம் அந்த வரைபடத்துல பாரு என்ன கேட்க பச்சை பண்ணமோ இதயம் என்பது நான்கு அறைகளால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்ல போறோம் அந்த நான்கு அறைகள் என்னென்ன அதோட பெயர்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் காலமா கேட்டீங்கன்னாக்கா இந்த வரைபடத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலனாக்கா உங்களுக்கு எந்த பாடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க எந்த தவறும் இல்லாம நீங்க பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ மாணவர்கள கொஞ்சம் கவனமா கேளுங்க இப்ப பாருங்க இதயம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா கூம்பு வடிவம் நம்ம படிச்சிருக்கோம் கூம்பு வடிவ இதயம் தசையாளர் ஒரு அமைப்பு வந்து படிச்சிருக்கோம் ஆனா நான் என்ன பண்ண போறேன் அந்த இதயத்தை வடிவத்தை வேற மாதிரி போட போறேன் இதை நீங்க தேர்வுல பயன்படுத்த வேண்டாம் உங்களை புரிந்து கொள்வது மட்டும்தான் அது ஸோ இதயம் என்பது நான்கு அறைகளை கொண்ட ஒரு அமைப்பு இத்தனை அறைகள் நான்கு அறைகள் நான்கு அறைகள்ல பாத்தீங்கன்னாக்கா மேற்புறம் ரெண்டு அறைகள் காணப்படும் கழுப்புறம் ரெண்டு அறைகள் காணப்படும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இப்ப மேற்புறம் காணப்படும் அறைகள் இருக்கு இல்லையா இது பாருங்க மேற்புறம் அறைகள் கொஞ்சம் சின்னதா இருக்கும் கீழ அறைகளை பார்க்கும்போது மேற்புற அறைகள் அளவுல கொஞ்சம் சிறுசா இருக்கும் கீழ இருக்கிற அறைகள் கொஞ்சம் எப்பவுமே பெருசா இருக்கும் அதனால அந்த கோடு இப்படி போட்டிருக்கோம் சோ நான்கு அறைகள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நான்கு அறைகள பேர் நான் சொல்லப்புறோம் மேல இருக்கிற ரெண்டு அறைகள் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேரு ஆரிக்கிள்கள் அல்லது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பேருக்கு ஆரிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஏட்ரியம் சொல்லலாம் அதே போல கீழ் அறைகள் பாத்தீங்களா இதுக்கு என்ன பேர் சொன்னாக்க வென்ட்ரிக்கிள்கள் வென்ட்ரிக்கிள் இப்படி பார்க்கும்போது இதுல பாருங்க இது இது ஆரிக்கல் ஏட்ரியம் இது ஏட்ரியம் இது வென்ட்ரிக்கல் இது வென்ட்ரிக்கல் ஆனா இது இடது பக்கம் இருக்கு பாருங்க ரைட் ஆரிக்கல் இது லெஃப்ட் ஆரிக்கல் இது ரைட் வென்ட்ரிக்கல் இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சோ நான்கு அறைகள் காணப்படும் இந்த நான்கு அறைகள் விஷயம் நீங்க எல்லாம் புரிஞ்சுங்க மேலங்க இருக்கிற அறைகள் வந்து சின்னதாகும் கீழ் இருக்கிற அறைகள் பெருசா இருக்கும் அதே சமயம் இன்னொரு வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள இந்த கீழ்புறம் காணப்படும் அறைகள் பாத்தீங்கன்னாக்கா வென்ட்ரிக்கல்கள் சொல்றோம் இது வென்ட்ரிக்கல் நான் ஏன் அந்த சிறப்பு கோடு அகலமா போட்டிருக்கேன்னாக்கா அதுக்கு காரணம் இருக்கு இதை வச்சு நீங்க ஈஸியா நினைவு வச்சுக்கலாம் இதுக்காக போறோம் அப்படின்ட்டு சோ பாத்தீங்கன்னாக்கா இது மேற்புற அறைகள் இது கீழ்புற அறைகள் ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆரிக்கல்களை விட வென்ட்ரிக்கலுடைய சுவர்கள் இல்லையா கொஞ்சம் தடித்தே காணப்படும் இதோடைய சுவர்களும் சரி இதோட சுவர்கள் இது சுவர் மெலிசா இருக்கு இது வந்து கொஞ்சம் தடித்து காணப்படுகிறது அப்ப வென்ட்ரிக்கலுடைய அறைகள் இருக்கு இல்லையா அது இதே சுவர்கள் சில தடித்து காணப்படும் இந்த தடித்து காணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா இதுல சில சிறப்பு தசைகள் இருக்கு அந்த தசைகளுக்கு பேரு பாப்புலரி தசைகள் இந்த பாப்புலரி தசைகள் இங்க இருக்கிறதா தான் என்னன்னாக்கா ஆரிக்கல்களை விட வென்ட்ரிக்கல் கீழ அறைகளுக்கு கொஞ்சம் சுவர்கள் தடித்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேற என்னென்ன அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆரிக்கல்கள் பாத்தீங்கன்னா இந்த மேற்பிற அறைகள் இந்த எந்த அறைகளும் முழுவதுமாக தடுக்கப்பட்டிருக்கு நீங்க பாருங்க இது வந்து கம்ப்ளீட்லி பிளாக் கம்ப்ளீட்லி பிளாக் இதுல இருந்து இங்கேயோ இங்கிருந்து அங்கேயோ எந்த தொடர்பும் இல்லை இது முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சுவரினால் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சுவற்றுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது
ஆரிகுலார் சுவர்கள் ஆரிகுலார் சுவர்கள் இந்த சுவர்கள் வந்து மூணு வகையாக தடுக்கப்பட்டிருக்கிறது எங்கிருக்கிற ரத்தம் இங்கேயோ அல்லது இங்கிருக்கிற ரத்தம் இதுலயோ செல்வதற்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம கண்டுக்கணும் நம்ம சொல்ல மறந்துட்டோம் பாத்தீங்கன்னாக்கா இதயம் என்பது தசையில நாம் சொன்னோம் அது என்ன தசைன்னு சொன்னா கார்டியாக் தசைகள் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இதயம் என்பது முழுக்க முழுக்க அதை சுற்றி ஒரு சிறப்பு சுவர்கள் காணப்படும் அது சிறப்பு சுவர் என்பது இரண்டு அடுக்கு சுவர்கள் இரண்டு அடுக்கு உள்ள இரண்டு அடுக்கு முழுக்க அது இதயம் முழுக்கவே இது போல இரண்டு அடுக்கு சுவர்கள் இதே முழுக்கவே ஒரு சுவர்னால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது ஈரடுக்கு சுவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஈரடுக்கு சுவர் பார்த்தீங்கன்னா பேருக்கா பெரிகார்டியல் சுவர் பெரிகார்டியல் சுவர் ஈரடுக்கு இட் இஸ் அ டபுள் வால் மெம்பரேன் பெரிகார்டியல் மெம்பரேன் சொல்லுவோம் இது வந்து இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு தருகின்ற ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம இது பாருங்க இந்த இரண்டு சுவர்களுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியில ஒரு திரவம் காணப்படும் அந்த இடைவெளியுடைய பேர் என்னன்னா பெரிகார்டியல் திரவம் அந்த திரவத்துக்கு பேர் என்ன பெரிகார்டியல் திரவம் சோ இந்த பெரிகார்டியல் சுவருக்கு இடையில இடையில ஒரு திரவம் காணப்படும் அது என்ன பேர் பெரிகார்டியல் திரவம் இது இதயத்திற்கு பாதுகாப்பை தருகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம தூங்க உள்ள போகலாம் சோ இதே வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் சொல்றோம் இது வந்து ஒரு தசையான அமைப்பு முக்கோண கூம்புடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதயத்துல சிறப்பு தசைகள் காணப்படும் பெரிகார்டியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம் அது எங்க இருக்குங்கிறது துராசிக் கேவிட்டின்னு சொன்னோம் துராசிக் கேவிட்டியில் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது குறிப்பா மீடியாஸ்டீனியம் அப்படின்னு சொன்னோம் எது மீடியாஸ்டீனியம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நுரையீரலுக்கு இடையில ஒரு சிறிய இடைவெளி காணப்படும் அந்த இடைவெளி தான் இதே பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் அந்த இடத்துக்கு பேர் என்ன மீடியாஸ்டீனியம் சொல்றோம் நான்கு அறைகள் சொன்னோம் நான்கு அறைகள்ல இரண்டு அறைகள் மேலையும் இரண்டு அறைகள் கீழே இருக்கும் ஆரிக்கைகள் மேலறையும் வெண்டிகள் கீழறையும் இருக்கும் ஆரிக்கைகளுடைய வெண்டிகளுடைய அறைகள் சற்று தடித்து காணப்படும் அந்த தடிமனுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க பாப்புலரி தசைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த தசைகளாக அந்த இடை தடுப்பு காணப்படும் சொல்றோம் அது மட்டும் இல்லாம இரண்டு ஆறுகளுக்கு இடையே ஒரு தடுப்பு காணப்படும் இது ஆரிகுலார் சுவர்கள் அப்படின்னு சொல்றோம் அதே பிறகு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு வெண்டிகள் இடையே பண்ண ஒரு தடுப்பு இருக்கு பாருங்க ஒரு தடுப்பு இருக்கு இதுவும் முழுமையாக இந்த இரு ஆறுகளை பிரிக்கிறது இட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளாக் தெர் இஸ் நோ பேசேஜ் பிட்வீன் தீஸ் டூ சாம்பர்ஸ் இந்த தடுப்பு இருக்கு இல்லையா இது வெண்டிகளுக்கு இடையே இருக்கிற காரணத்தால வென்ட்ரிகுலர் சுவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வென்ட்ரிகுலர் சுவர் சொல்லலாம் சோ இதே மாதிரி எங்க இருந்து அங்கேயோ அது அந்த பக்கம் இந்த பக்கமும் பரவதற்கு வாய்ப்பே கிடையாது சோ முழுமையாக நான்கு அறைகளும் தனித்தனியாக தடுக்கப்பட்டிருக்கு உதவியானக்கா இந்த ரெண்டு சுவர்களை உதவியால் அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான அமைப்பு இதயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த இதய தசைகள் இருக்கு இல்லையா இதயத்துல வெளிப்புறம் இருக்கிற சுவர்கள் பேரு பெரிகார்டியல் சுவர் சொல்றோம் ஈரடுக்கு அழைக்கப்பட்டு சொன்னோம் இந்த இதய தசைகள் இல்லையா கார்டியாக் மசில் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த இதய தசைகள் சோ இந்த பகுதியில் என்ன பண்ண போறோம் பெருசா போட போறோம் வெளியில பாருங்க இந்த பகுதியை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி போக போறேன் அது என்ன அமைப்புகள் காணப்படும் என்பதுனாக்கா இந்த பகுதி இப்போ என்ன பண்ணாக்கா இதுல மூன்று அடுக்குகள் கொண்ட ஒரு அமைப்பு மூன்று அடுக்குகள் இந்த முதல் அடுக்கு பாத்தீங்கன்னா இதய தசைகள் குறிச்சு சுருக்கமா சொல்றேன் இதய தசைகள் மூன்று அடுக்குகள் காணப்படுகின்றன அதுல இருக்க மூன்று அடுக்குகள் காணப்படுகின்றன இந்த முதல் அடுக்கு பாத்தீங்கன்னா எபிகார்டியம் மைய அடுக்கு இருக்குங்களா அது பேரு மயோகார்டியம் மூன்றாம் அமைப்பு பாத்தீங்களா உள்பர்வம் உள்பர்வம் இந்த பக்கம் இருக்குங்க அவங்க இது பாத்தீங்கன்னா
இந்த மூன்றும் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த மூன்று அடுக்குகளும் எங்கே இருக்குன்னு இதய தசைகளில் காணப்படுகின்ற அமைப்புகள் பாருங்க பாருங்க இது வெளிப்புகம் இருக்கீங்களா இது ஒரு அடுக்கு இது ஒரு அடுக்கு சொல்றோம் இது வந்து எபிகார்டியம் சொல்றோம் எபிகார்டியம் முதல்ல இருக்கிற இந்த சவப்பான அமைப்பு இருக்கு இல்லையா இந்த சவப்பான அமைப்புக்கு மயோகார்டியம் சொல்றோம் அது உள் பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இப்ப ப்ளூ கலர்ல போட பண்ணாங்க இந்த பகுதி பாத்தீங்கன்னா இந்த நீல நிறக்காரம் பாருங்க இது வந்து என்ன சொல்றோம் எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்றோம் இதய தசைகள் மூன்று அடுக்குகளான அமைப்பை கொண்டவை வெளிப்புற அடுக்கு எபிகார்டியம் என்றும் மைய அடுக்கு மயோகார்டியம் என்றும் உள் அடுக்கு எண்டோகார்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு சிறப்பு தன்மை அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம பார்க்கிறோம் இங்க பாருங்க இது வந்து ரைட் ஆரிக்கல் இது ரைட் வென்ட்ரிக்கல் இரண்டு அறைகள் இருக்கு இங்க முழுமையா தடுக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க அப்படி இல்லாம நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய துளை காணப்படும் இங்கேயும் பாருங்க லெப்ட் ஆரிக்கல் அண்ட் லெப்ட் வென்ட்ரிக்கல் சொல்றோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய துளை காணப்படுகிறது இங்க இல்ல பாருங்க துளை இல்ல இது முழுவதுமாக தடுக்கப்பட்டிருக்கிறது இட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளாக் பட் ஹியர் வாட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இரண்டுக்கும் இடையே ஆரிக்குலோ ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர் சொல்றோம் என்ன சொல்றோம் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ துளைகள் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ துளை ஏன் சொல்ல பேர் இருக்கு புரிஞ்சு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் இது ஆரிக்கல்கள் இது வென்ட்ரிகல் இரண்டுக்கும் இடையே உள்ள துளை பேர் என்ன ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் துளை அதே போல இங்க இருக்கிறதுக்க ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் துளை இங்க பாருங்க இது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் துளை ஆனா இந்த துளைகள் வெளியேறாமட்டா இங்க ரத்தம் இங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இங்க இருக்கிற ரத்தம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா துளை ஒண்ணு இருக்கு ஆனா அந்த துளைகள் ஒருவரே இல்லாம அந்த துளைகளானது ஒரு சிறப்பு வாழ்வுகள் இதய வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதய வாழ்வுகளால் தடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மூன்று இந்த துறையில இருக்கீங்க அந்த முறையில மூன்று இதழ்கள் கொண்ட ஒரு வால் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கேன் மூணு கோடுகள் போட்டிருக்கேன் மூணு இதழ் வால் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல மூணு இதழ் வால்களால இது காக்கப்பட்டிருக்கிறது இட் வாஸ் கார்டட் பை ட்ரை கேப்சிட் வால் என்ன சொல்றாங்க ட்ரை கேப்சிட் வால் மூணு இதழ் வால் மூணு நான் போடுறேன் அனுமதிக்குமே தவிர கீழே இருந்து மேல அனுமதிக்காது. அதுதான் முக்கியமான படி. ரத்தமானது வென்ட்ரிகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருக்கிறது வென்ட்ரிகள் வந்து வேற என்ன போகாது ஆரிக்கல்களுக்கு ரத்தம் போக வாய்ப்பில்லை காரணம் அங்கே ஒரு வாழ்வு காணப்படுகிறது அது பேர் மூன்று விதவான்னு சொல்றோம் அதே போல இங்க பாருங்க இங்கேயும் ஒரு சொல்றோம் ஆரிக்கல வென்ட்ரிகுலர் துறைன்னு சொன்னோம் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வு இருக்கு ஹார்ட் வாழ்வு இருக்கு அந்த வாழ் வந்து இரண்டு இதழ்களை கொண்டு இருக்கும் ரெண்டுதான் இருக்கு மூணு கூட்டங்களுக்கு ரெண்டுதான் இருக்கு பாத்தீங்கன்னாக்கா அப்ப இது என்ன இரண்டு இருக்கு தலை என்ன பேருது இரண்டு வால்கள் காணப்படும் இன்னொரு பேர் இருக்கு மிட்ரல் வால் மிட்ரல் வால் சோ இதுக்கு முக்கியமா நான்கு வால்கள் காணப்படும் நான்கு வகையான வால்கள் இருக்கு நம்ம ரெண்டு வால்களை இப்ப பாத்துட்டோம் அடுத்த ரெண்டு வால்கள் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இங்க பாத்தீங்கன்னா இது லெப்ட் வென்ட்ரிகல் இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு அதே அதே போல இங்க பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிகல்லையும் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு ஒரு ரத்த குழாய் வரப்போகுது இங்க தான் ரத்த குழாய் இருக்கு பாக்கலாம் சோ அடுத்த ரெண்டு வால்வுகள் எங்க இருக்குனாக்கா இப்ப நம்ம பாக்கலாம் அதை பத்தி பாக்குறோம் இது இருக்கு இல்லையா லெப்ட் வென்ட்ரிகல் இந்த லெப்ட் வென்ட்ரிகல் இருந்து ஒரு ரத்த குழாய் வெளியில வரும் இந்த ரத்த குழாய் தான் உடம்புல இருக்கிறது மிகப்பெரிய ரத்த குழாய் சொல்றாங்க த லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ் ஃப்ரம் த நவர் பாடி தட் இஸ் கால் அயோட்டா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் ஆங்கிலத்தை சொல்லுவோம் தமிழ பெருந்தமனி பெருத்தமனின்னு சொல்லுவாங்க
அல்லது ஆங்கிலத்தில் அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ் விச் அரைசஸ் ஃப்ரம் த ஹார்ட். இட் கேரிஸ் ஆக்சிடேட்டட் பிளட், அதெல்லாம் நம்ம பின்னால கவனிக்கலாம். சோ இது வந்து ரத்த குழாய் அயோட்டா வெளியே எங்க வெளியே கேள்வி கேட்டிருக்காங்க, நீட்டோட கேட்டிருக்காங்க. அயோட்டா என்பது அது பெருந்தவரி ரத்த குழாய் என்பது எந்த அறையில் இருந்து வெளியே வருகிறது அப்படின்னு கேட்கலாம். இங்க டயரம் வச்சு நம்ம சொல்லிடலாம், மனப்பாடம் மறந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இந்த டயரம் பாருங்க, இது வந்து லெப்ட் வென்ட்ரிக்கல் சொல்றோம். சோ லெப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து வரக்கூடியதான் என்ன பெருந்தவனி அயோட்டான்னு சொல்றோம். இந்த ரத்த குழாயில ஒரு சிறப்பு வால்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வால்வுனாக்கா அரை சந்திர வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரே இருக்கு இல்லையா, சந்திரன் அரை சந்திரன் பிரே இருக்கு இல்லையா, அந்த பிரை சந்திர வால்வு சொல்லாங்க, அல்லது அரை சந்திர வால்வு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா செமி லூனார் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. செமி லூனார் வால்வு அரை சந்திர வடிவத்தில் இருக்கு, என்ன பேர் இருக்கு செமி லூனார் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. செமி லூனார் வால் எங்க இருக்கிறது அப்படின்னு கேள்வி வரும்போது என்ன சொல்லலாம், நம்ம இந்த படம் வச்சு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம நோட்டிஃபை பண்ணலாம். இங்க பாருங்க பெருந்தமிழி என்கிறது லெப்ட் வென்டிக்கல் இருந்து வரக்கூடிய ஒரு ரத்த குழாய். இந்த ரத்த குழாயில பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு வால்வு இருக்கு, இது செமி லூனார் வால்வு. இன்னொரு வால்வு, மூணு வால்வு ஆயிடுச்சு, ஒன்னு ரெண்டு மூணு ஆயிடுச்சு, இன்னொரு வால்வு இருக்கு. இங்க பாருங்கன்னாக்கா இது ரைட் வென்டிக்கல் கீழ்பருவ, இது ரைட் வென்டிக்கல் சொல்லுவோம். இதுல இருந்து ரத்த குழாய் வெளியிருக்கு, இது ரத்த குழாய். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பல்மனரி ஆர்டரி நுரையீரல் தமனி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க நுரையீரல் தமனி. இதுல இருக்கிற டிஆக்சைடு பிளட் அசுத்தரத்து சொன்ன இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு அந்த ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இது. சோ இந்த ரத்தம் நமக்கு வெளியில வரும், இது நேரம் எங்க போனாக்கா நுரையீரல் போகும் நமக்கு. சோ நுரையீரல் போனதுனால இது நுரையீரல் தமனி சொல்றோம். இந்த ரத்த குழாயிலும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வால்வு காணப்படும். இதே போல அரைச்சந்திர வடிவத்தில் காணப்படும், அரைச்சந்திர வடிவத்தில் எடுத்துட்டு காணப்படும். இதுக்கும் என்ன பேர் அப்படின்னாக்கா செமி லூனார் வால்வு, அரைச்சந்திர வடிவ வால்வு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம நான்கு வால்வுகளை பத்தி படிச்சிருக்கோம். அடிக்கடி தேர்வுல கேட்கிற ஒரு கேள்வி இது, இதயத்தில் நான்கு வால்வுகள் எவை, வாட் ஆர் தட் ஃபோர் வால்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது தெர் ஆர் டூ ஃபோர் வால்ஸ் ஆர் தேர், ஒன் இஸ் ட்ரைகாப்சிட், ஒன் இஸ் பைகாப்சிட். ட்ரைகாப்சிட்ங்கிறது மூணு வித வால்வு சொல்றோம். அது எங்க இருக்குன்னாக்கா மரப்பணம் பண்ணி சொல்லுங்க வேணாம் சொல்லுங்க, ஆனா இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க எங்க இருக்கு, ரைட் ஆடிக்கலுக்கும் ரைட் வெற்றிக்கலும் இடையில இருக்குதான் மூணு கொடுக்கப்பட்டிருக்கா. சோ மூணு பகுதி நான் வச்சிருக்கோம் மூணு விதம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா லெப்ட் ஆடிக்கலுக்கும் லெப்ட் வெற்றி இடையில ரெண்டு வால்வுகள் இருக்கு, இருபது வால் இன்னொரு பேர் சொல்லுவோம் பைகாப்சி அதாவது மிட்டோல் வால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு வால் எங்க இருக்குன்னாக்கா அயோட்டா பெருந்தமிழிலையும், இன்னொரு வால் எங்க இருக்குனாக்கா நுரையீரல் தமிழையும் காணப்படும். இது அரை சந்திர வடிவத்தில் காணப்படுவதால் அரை சந்திர பிற வடிவ வால் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆங்கிலத்துல செமி லூனார் வால்னு சொல்லலாம். ரத்தமானது இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா லெப்ட் ஆரிக்கில் இருந்து லெப்ட் வென்ட்ரிக்கல் வரும், லெப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து அயோட்டாக்கு போகும். இதுதான் ரத்த குழாய் ரத்தம் பாதை. இங்க பாருங்க ரைட் ஆரிக்கில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கல் வருது. சோ ரைட் வென்ட்ரிக்கல் இருந்துன்னா அது நுரையீரலுக்கு வரும், நுரையீரல் தமிழில் வரும். இங்க இருந்து எங்க போகும்னாக்கா லங்ஸுக்கு போயிடும். சோ ரத்தமானது மேல இருந்து கீழே வரும், இங்க இருந்து பாத்தீங்கன்னா நுரைய தமிழக வெளியே போகும். இந்த வால்வு வேலையில என்னன்னாக்கா ரத்தமானது பின்னோக்கி அல்லது மேல் நோக்கி செல்லாம தடுக்கின்ற பணியை இந்த ரெண்டு வால்வுகளும் செய்யும். அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா லெப்ட் ஆரிக்கில் இருந்து பிளட் ரத்தமானது லெப்ட் வெண்டிக்கில் வரும், லெப்ட் வெண்டிக்கில் இருந்து திரும்ப பெருந்தமணிக்கு வரும். இது பல்வேறு உறுப்புகளுக்கு போகும், வேரியஸ் ஆர்கன்ஸ். சோ ரத்தமானது மேல் நோக்கி போகலாம் தடுக்கின்ற வேலையை செய்வதுனாக்கா இந்த ரெண்டு நாலு பேர் வால்வுகளும் இருக்கு. இது சொல்ல இன்னொரு சின்ன குறிப்பு இருக்கு, அது முக்கியமானதுக்கா இந்த ரைட் ஆரிக்கல். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது இந்த அறையில் இருக்குல்ல ரைட் ஆரிக்கல், இங்க ஒரு ரத்த குழாய் நமக்கு இருக்கு. அதே போல இந்த பகுதியிலும் ஒரு ரத்த குழாய் இருக்கு. அந்த ரத்த குழாய் பாத்துட்டுனாக்கா இந்த இதயத்துல உள்ள அமைப்பு நமக்கு நிறைவேறிச்சு. சோ இந்த ரத்த குழாய்னு பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா உடலில் மேல் புறம் இருக்கின்ற ரத்தமும் சரி கருப்பு ரத்தமும் சரி நம்மனாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம திறக்கும். இதுல ஒரு ரத்த குழாய், இந்த ரத்த குழாய் சொன்னா சொன்னாக்கா மேற்பெரும் சிறை. உடல் மேல் பாகங்கள் ரத்தமும் கீழ் ரத்தமும் சேர்ந்தாக்கா ரைட் ஆர்டிக்கல் வந்து ஓபன் ஆகும், உள்ள வந்து பிளட் மிக்ஸ் ஆகும். இது வந்து ஆக்சிஜன் இல்லாத ஒரு ரத்தம்,
deoxygenated blood என்ன பேருக்கு deoxygenated அதே பத்தி எங்க இருந்துனக்கா நுரையீரல்ல இருந்து இங்க லங்ஸ் இருக்கு இங்க இருக்குனக்கா இந்த லங்ஸ் இருந்து ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு ஒரு ரத்த குழாய் வெளியே வரும் உள்ள இருந்து சேரும் இது ஆக்ஸிஜன் கலந்த ரத்தம் இது வெளியே வரும் இதுக்கு என்ன பேருனக்கா நுரையீரல் சிரை அப்படினு சொல்றோம் அல்லது பல்மனரி வெயின் அப்படினு சொல்றோம் சோ இந்த நான்கு ரத்த குழாய்கள் நான்கு வால்வுகள் சுருக்கமா சொல்ல போறோம் நான்கு வால்வுகள் காணப்படும் நம்ம வெளியா தெளிவா பார்த்துட்டு இருக்கிறோம் நான்கு ரத்த குழாய்கள் காணப்படும் ஒவ்வொரு ரத்த குழாய் எதுல இருந்து வருதுன்னு பாக்கும்போது அயோட்டாங்கிறது லெப்ட் வென்ட்ரிக்கிள் வழியாகவும் அந்த பெரு நுரையீரல் தமனிங்கிறது ரைட் வென்ட்ரிக்கிள் மூலமாகவும் மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை என்ன சொல்றாங்க சுப்பீரியர் வீனா கேவா அண்ட் இன்பீரியர் வீனா கேவாங்கிற ரெண்டு சிரைகளும் ஆக்சிஜன் இல்லாத கார்பன் ரத்தத்தை டீஆக்சிஜனேட் உள்ள வரும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வெளியே வருது இங்க படம் இருக்கு நாம பாக்குறோம் அதே போல நுரையீரல் தமனி எதனுடைய எந்த அறையில இருந்து வெளியே வருது அப்படினாக்க என்ன சொல்லலாம் அந்த நுரையீரல் தமனி ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து வெளியே வருதுன்னு சொல்லலாம் அது எந்த வகையில ஆக்ஸிஜன் எடுத்து வருதுனாக்க நாம மைனஸ் னு போறோம் ஒரு குறிப்பா சோ மைனஸ் னு போது இது டீஆக்சிடேட் பெட் இங்க பிளஸ் னு போட்டு வைக்கறோம் இதெல்லாம் பிளஸ் இதெல்லாம் மைனஸ் சோ டீஆக்சிடேட் பெட் இருந்து எதுவே வெளியே வருது எதுவே உள்ள போகுதுன்னு பாக்குறோம் அதே போல ஆக்சிஜன் எங்க இருந்து வருது எந்த அறை வழியா இருந்து எப்படி வெளியே போகுது விஷயம் பார்க்க போறோம் பார்த்துட்டேன் இந்த வளைவுகள் மூலம் இந்த பச்சை நிற பகுதி சொல்றது பெரிகார்டியல் மெம்பரேன் டபுள் வால் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம் அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் பத்தி பேசியிருக்கோம் பல்வேறு வால்வுகளை பற்றி சொல்லியிருக்கோம் பல்வேறு தடுப்புகளை பற்றி பேசியிருக்கோம் மயோகார்டியம் எபிகார்டியம் எண்டோகார்டியம் அமைப்பத்தை நம்ம பார்த்திருக்கோம் சோ இதயத்துடைய பல்வேறு அமைப்புகளை மிக எளிமையாக சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இன்னும் தெளிவான விளக்கங்கள் வரும் பார்க்கலாம் அன்பு மாணவர்களே இந்த நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க இதுல உங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கு நான் நம்புறேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கும் இது நிறைய ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மேற்கொண்டு இதே போல இதயம் சம்பந்தமாக மற்ற உறுப்புகள் சம்பந்தமாக தெளிவான விளக்கங்களோட மிக எளிமையான புரிதலோட அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தர இருக்கிறோம் சோ நீங்க எல்லாருமே இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ